ஹலோ, ஹாய் அண்ட் வெல்கம் டு மிஸ் நியூஸ் ஆஃப். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சீகா 2023 அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ மியூசிக் அகாடமியோட ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் காம்படிஷன், மியூசிக் காம்படிஷன். ஸோ இதில் டான்ஸு, மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி என்ன ஒரு ஈவெண்ட்ஸில் வேணால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட செகண்ட் லெவலுக்கு இவிபி கிராண்ட் செட்டில் கூட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே செட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி வெளியே ஷூட்டிங்க்கு ஏரோப்ளைனு, ஜீப் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ செட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் சொல்லிட்டு பயங்கர கிராண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய சார்ஜ் போட்டிருந்தாங்க. லைட்டிங் எல்லாமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை வின் பண்ணி செகண்ட் லெவலோட கண்டஸ்டண்ட்டாக தான் அங்கே போயிருந்தேன். ஸோ அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஸ்டேஜ், பெரிய பெரிய ஸ்க்ரீன், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் செட்டப் இருந்துச்சு. அதே மாதிரி கேமராஸ் ட்ரோன் சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இதுதான் அங்கே இருக்க அந்த ஸ்க்ரீன், லைட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் செட்டப். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா. ஸோ அவங்ககிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் கேமராஸ், கிராண்ட் கேமராஸ், கிராண்ட் செட்டப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே கொண்டாந்து வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அங்கே ரெண்டு ஹோஸ்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த காம்படிஷன் கம்ப்ளீட்லி ஸ்ரீ மியூசிக் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமியில் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்டேஜ், கிராண்ட் செட்டப், பிவிபி, ஹோஸ்ட், ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சாயங்கர கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நான் போனதுலேயே இவ்வளோ கிராண்டஸ்டான காம்படிஷன் இது ஆக்சுவலி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேமை கால் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜில் கொண்டாந்து வெயிட் பண்ணிட்டு கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம நேம் கால் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ கால் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மேலே போய் ரெடி பண்ணிட்டுருந்தேன். கொஞ்ச நேரம் நம்ம வேண்டதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜில் போட்டு கொண்டாந்து பேசி பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
பேசிட்டு கொண்டாரு அவங்க கூட பேசிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தோம். ஸோ அப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யார் வினர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரியில் ரன்னர் அப் ஸோ செகண்ட் ப்ரைஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேருக்குள்ளே வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே குரூப்பாக ஃபோட்டோ எடுத்து அவார்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யார்கிட்ட சொல்லணும்னா கண்டிப்பாக ஸ்ரீ மியூசிக் அகாடமி, அதே மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்க க்ரூ அண்ட் செட் தான், அதே மாதிரி ஆடியன்ஸ் அங்கே வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ், அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ், அதே மாதிரி மெயினாக எங்கள் மாஸ்டர் தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணனால்தான் என்னை இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக இதே மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணுவேன், உங்களுக்கு நிறையா அவார்ட்ஸ் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.